போன பகுதியில் ஆனந்தன் பரமானந்தனாக எப்படி மாறினான்னு பார்த்தோம். இனிமேல் மணியோடு சேர்ந்து அவன் எப்படி வேதாசல முதலியாரை பழி வாங்குறான்னு பார்க்கலாம். அமிர்தத்துக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுறாரு அமிர்தத்தோட அப்பா முருகன். 55 வயதுக்கு மேலே உள்ள நபரோட அமிர்தத்துக்கு திருமணம். ஒரே ஜாதி சொத்து பத்தி இருக்குது அப்படின்னா போதும், வயசு ஒன்றும் பெரிதாக அந்த காலத்தில் பார்க்கப்படலை. அமிர்தத்தோட அப்பா முருகனுக்கு ஒரே சந்தோஷம், பெரிய பணக்காரங்க தான் வீட்டில் பொண்ணு கேட்டதில் ஒரே பெருமை. ஆனால் அமிர்தத்துக்கு சுத்தமாக இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு தான் சம்மதிக்க மாட்டேன்னு வீட்டில் சண்டை போடுறா அமிர்தம். முருகன் தன்னோட முதலாளி வேதாசல முதலியார்கிட்ட சொல்லி பொண்ணு மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாரு. வேதாசல முதலியார் அமிர்தத்துக்கிட்ட, எனது மாப்பிள்ளைக்கு வயசாயிடுச்சா, ஏன் அமிர்தம் நீ மட்டும் என்ன இப்படியே இளமையாக இருக்க போறியா, பெரியவங்க பார்த்து முடிவு செஞ்சால் போதும், எங்கே சொல்கிறோமோ அங்கே கழுத்தை நீட்டு போன்னு சொல்கிறாரு வேதாசல முதலியார். இதை கேட்டு அழுதுகிட்டே வீட்டுக்குள்ளே போகிறா அமிர்தம். அமிர்தம் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த சரசா, என்னடி ஒரே அழுகையும் கண்ணீருமான்னு கேட்குறா. நான் அந்த கிழவனை தான் கட்டிக்கணுமா, இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறா அமிர்தம். நீ என்ன பெரிய ராஜகுமாரியா, உன்னை கட்டிக்க பெரிய ராஜகுமாரனாக வரப்போகிறான், உங்கள் அப்பா என்னோடய அப்பா நிலத்தில் வேலை செய்கிற வேலைக்காரன், நீ எங்கள் விட்டு வேலைக்காரி, எல்லா அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் மாப்பிள்ளை கிடைக்கும், உன்னோட தகுதிக்கு நீ வயசாச்சு தலை நரைச்சிச்சின்னு பார்த்தா முடியுமா, அதான் அந்த கிழவன்கிட்ட காசு பணம் இருக்கேன்னு ஏளனமாக பேசுகிறா சரசா. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த மூர்த்தி அமிர்தத்துக்கிட்ட தனியாக பேசுகிறான். என்ன அமிர்தம், உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா? ஆமாம், எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறா அமிர்தம். சரி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன், நீ அதே மாதிரி செய். பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையோட அக்காவும் மாப்பிள்ளையோட தம்பியும் தானே வராங்கன்னு சொன்னேன், பொண்ணோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ நீ போகக்கூடாது, உனக்கு வெட்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ உன்னோட அறையிலேயே இருக்கணும். உன்னோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தவங்கள கவனிச்சிட்டு இருப்பாங்க, அப்போ மாப்பிள்ளையோட அக்கா உன்னோட அறைக்கு வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, அப்போ உன்னோட முகத்தில் அலங்கோலமாக ஒப்பனை பண்ணிக்கணும், புரியுதா? பல்லு வெளியில் தெரிகிற மாதிரி, கண்ணை உருட்டி வச்சுட்டு, பார்வை சரியில்லாத மாதிரி வச்சுக்கணும். அதை பார்த்த உடனே மாப்பிள்ளை அக்கா உன்னை திட்ட ஆரம்பிப்பா. அப்போ நீ மற்றவங்க உன்னை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்காடு போட்டுட்டு அழணும். இதை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டா போதும், உன்னோட அம்மாவும் மாப்பிள்ளையோட அக்காவும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. பெத்த பொண்ணை யாராவது கேவலமாக பேசுனா எல்லா அம்மாவுக்கும் கோபம் வரும், அப்புறம் உங்கள் வீட்டிலையே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்கிறான் மூர்த்தி. இந்த யோசனையை கேட்ட உடனே அமிர்தத்துக்கு ஒரே சந்தோஷம்தான், அதே மாதிரி நடந்துக்கிறா, ஐடியா சக்ஸஸ் ஆகிடுச்சு. அமிர்தத்தோட அம்மாவே அந்த மாப்பிள்ளை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, கல்யாணம் நின்றுடுச்சு. இதுக்கப்புறம் அமிர்தமும் மூர்த்தியும் ஒருத்தர் ஒருத்தருங்க காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேதாசல முதலியார் சரசாக்கு மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்கிறாரு, அவங்களோட அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் சமமாக தங்களோட ஜாதியிலேயே மாப்பிள்ள பார்க்குறாரு. அப்போ தான் பரமானந்தன் பற்றி தெரிய வருது வேதாசல முதலியாருக்கு. பக்கத்தூர்லேயே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, இப்போ தான் பாரிஸ்லேருந்து திரும்பி வந்திருக்கான்னு தெரிய வருது வேதாசல முதலியாருக்கு. நம்ம சரசாக்கு பொருத்தமாக இருப்பான்னு நினைக்கிறாரு வேதாசல முதலியார். அதே மாதிரி பரமானந்தனோட அம்மாவும் தான் சாகிறதுக்கு முன்னாடி பரமானந்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு முடிவு பண்ணுறா. அவளுக்கு வேதாசல முதலியார் பெரிய பணக்காரர்னு தெரியுங்கிறதுனால சரசா பரமானந்தனுக்கு பொருத்தமாக இருப்பான்னு முடிவு பண்ணி இந்த விஷயத்தில் பரமானந்தனுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்குறா. இந்த தருணத்துக்காக தான், அந்த கிழவி வாயிலிருந்து இந்த வார்த்தை வர்றதுக்காக தான் மணியும் பரமானந்தனும் காத்துட்டு இருந்தாங்க. உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிறான் பரமானந்தன். பரமானந்தன் தன்னோட வீட்டில் தான் ரொம்ப நாள் கழித்து ஊர் திரும்பியிருக்கிறதுனால எல்லா பெரிய மனிதர்களையும் அழைச்சி ஒரு விருந்து வைக்கிறதாகவும், அதுக்கு தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் கண்டிப்பாக வரணும்னு ஒரு அழைப்பிதழை கொடுத்து அனுப்புகிறான் வேதாசல முதலியாருக்கு. வேதாசல முதலியாருக்கு ஒரே சந்தோஷம், நல்ல காரியம் கைவுக்கூடி வருதுன்னு நினைக்கிறாரு. மணியும் பரமானந்தனும் வேதாசல முதலியாரை எப்படியெல்லாம் பழிவாங்கலாங்கிறதுக்கு திட்டம் வகுக்க ஆரம்பிக்கிறாங்க. பரமானந்தா, நீ வேதாசல முதலியாரை பழிவாங்கணும்னா முதல்ல அவரோட அருகிலேயே இருக்கணும், அவரோட உறவினனாக இருக்கணும். நம்மளோட முதல் திட்டம் நிறைவேற போகுது, நீ வேதாசல முதலியாரோட மருமகனாக போகிற, இன்னும் நிறைய திட்டம் என்கிட்ட இருக்குது, நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறான். முதல் திட்டம், அடுத்து கெடுக்கும் படலம். நீ இப்போ வேதாசல முதலியாரோட மருமகன், வேதாசல முதலியாரோட ஒரே பொண்ணை உனக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காரு, அவளை நீ கொடுமைப்படுத்தணும். சர்வ அலங்காரத்தோட முன்னாடி சரசா வந்து நிற்பா, ஆனால் அவளை பார்த்து நீ மயங்கிடக்கூடாது, உறுதியாக இருக்கணும்னு சொல்கிறான் மணி. அதை கேட்ட பரமானந்தன், என்னோட மனசில் பழிவாங்குற நெருப்பு மட்டும்தான் இருக்குது, அதை எதிர்பார்த்துமே அடையாது, நீ என்னை நம்பலான்னு சொல்கிறான் பரமானந்தன். ரெண்டாவது திட்டம், பணம் பாலாகும் படலம். வேதாசல முதலியாரோட புகழ் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் பணத்தால் தானே வந்தது, அந்த பணத்தை நம்ம கரைக்கணும், இதுக்கு நமக்கு உதவுற கருவி தான் சரசான்னு சொல்கிறான் மணி. மூணாவது திட்டம், கண் குத்தும் படலம்.
நீ சரசாவை கொடுமைப்படுத்தணும், குடிக்கணும், மரியாதை இல்லாமல் அவளை பேசி அடித்து உதக்கணும் அப்படின்னு சொல்கிறான் மணி. இதை கேட்ட பரமானந்தன், பாவம் அவள் ஒரு பெண்ணாச்சே, அவளை எப்படி அடிக்கிறதுன்னு கேட்குறான். பழி வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நீ இறக்கப்படக்கூடாது ஆனந்தா. நீ இறக்கப்படும் போதெல்லாம் உன்னோட அப்பா மரத்தில் பெணமாக தொங்குனதை நினச்சிப்பாரு. வேதாசல முதலியார் உன்னோட அப்பா மேலே இறக்கப்பட்டானா? இந்த வேதாசல முதலியார் மகள் சரசாவும் பண அந்தஸ்து வெறி பிடிச்சவ தான், அவளையும் நம்ம தான் திருத்தணும்னு சொல்கிறான் மணி. பரமானந்தனும் மணியும் வேதாசலத்தை பழி வாங்குறதுக்கு மூணு திட்டம் வகுக்கிறாங்க. அடுத்து கெடுக்கும் படலம், பணம் பாலாகும் படலம், கண்குத்தும் படலம். இதில் மொதல் திட்டம் அடுத்து கெடுக்கும் படலம், கூட இருந்தே குடிப்படிக்கிறது. அதை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க பரமானந்தனும் மணியும். சரசாவுக்கும் பரமானந்தனுக்கும் திருமணம் நடக்குது. சரசாவை அலங்கரிச்சுட்டு இருக்கா அமிர்தம். சரசா தான் சாப்பிட்ட எச்சிலாப்பிள்ள அமிர்தம் மேலே தூக்கி போடுறா. அதை அதிர்ச்சியோடு பார்க்குறா அமிர்தம். என்னடி எச்சிலாப்பிள்னு பார்க்குறியா? அதனால் என்னடி இந்த சமயத்தில் இதுவாது கிடச்சிதேன்னு சந்தோஷப்படுன்னு சொல்கிறா சரசா. அக்கான்னு எதையும் சொல்ல வாயெடுக்கிறா அமிர்தம். எனது அக்காவா, எஜமானி அம்மானு கூப்பிடு. இதே பழக்கம்தானே நாலு பேர் மத்தியிலையும் வரும்னு அமிர்தத்தை திட்டுறா சரசா. முதலிரவு அன்னைக்கு பரமானந்தன் குடிச்சிட்டு இருக்கான். சரசா தான் மாதர் சங்கத்தில் வாங்கின பரிசு எல்லாம் பரமானந்தன் கிட்ட காமிக்கிறா. அதெல்லாம் அலட்சியமாக பார்க்குறான் பரமானந்தன். என்னோடய சிநேகிதர்கள்லாம் நான் பார்ட்டி வைக்கணும், உன்னோட அப்பா கிட்ட 5000 ரூபாய் பணம் கேளுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறான். பரமானந்தன் வீட்டோட மாப்பிள்ளையா வேதாசல முதலியார் வீட்டில் தான் தங்கியிருக்கான். சரசா கிட்ட அன்பாக பேசுறதில்ல, எப்பயும் திட்டுறது இல்லை கோவப்பட்டு அடிக்கிறது, பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுறது, குடிக்கிறது, ஊர்வம்பு செய்கிறதுன்னு தன்னோட பணம் பாலாகும் திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான் பரமானந்தன். மூர்த்தியும் அமிர்தமும் தனியாக பேசிட்டு இருக்காங்க. மூர்த்தி நம்ம திருமணம் செய்துக்கலான்னு அமிர்தத்துக்கிட்ட சொல்கிறான். நம்ம வெவ்வேறு ஜாதி, நீங்களும் பெரிய பணக்காரர், நான் உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, என்னை உங்கள் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறா அமிர்தம். எனக்கு மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, உன்னோட பதில் தான் முக்கியம். நீ என்ன காதலிக்கிறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சம்மதமானு கேட்குறான் மூர்த்தி. உங்கள் துணியை துவைக்கும்போது ஒரு சந்தோஷம், உங்களை கூப்பிட சொன்னால் துள்ளி குதித்து ஓடி வருவேன், உங்களுக்காக கடைக்கு போகிறதுல கூட எனக்கு ஒரு தனி மகிழ்ச்சி ஏற்படும், உங்களை கல்யாணம் செய்துக்கிறத விட எனக்கு வேறு எதுவும் அதிக சந்தோஷத்தை தராதுன்னு சொல்கிறா அமிர்தம். சரி அமிர்தம், கூடிய சீக்கிரத்தில் அப்பா கிட்டே பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான் மூர்த்தி. இதெல்லாம் மறைவா நின்று கேட்டுட்டு இருக்கான் பரமானந்தன். அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. பரமானந்தன் தன்னோட அற்புதமான யோசனையை நினச்சி தன்னைத்தானே பாராட்டிக்கிறான். ஒரே கல்லில் 2 மாங்காய், இந்த வேலைக்காரி அமிர்தத்துக்கிட்ட கொஞ்சம் தவறாக நடந்துக்கிற மாதிரி நம்ம நடிக்கணும், அதுவும் சரசா முன்னாடி நடிக்கணும். அமிர்தம் அவள் காதலன் மூர்த்தி கிட்ட போய் இதை சொல்வா. மூர்த்திக்கு கோபம் வரும். அதே சமயத்தில் வேதாசல முதலியார்கிட்ட நல்லவன் மாதிரி போய் உங்கள் காதல் விவகாரத்தை போட்டு கொடுக்கணும். சரசா மரக்கட்ட மாதிரி என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் அப்படியே இருக்கிறாள். ஆனால் தான் கணவன் வேறொரு பெண்கிட்ட, அதுவும் வேலைக்காரிக்கிட்ட இப்படி தவறாக நடந்துக்கிறத அவளால் தாங்கிக்க முடியாது. இந்த மாதிரி பரமானன் நடந்துக்கிட்டால் 2 விஷயம் நடக்கும். முதலாவது, சரசா அமிர்தத்தை வேலையை விட்டு நிப்பாட்டுவா, மூர்த்தியும் அமிர்தமும் பார்த்துக்க முடியாமல் போயிடும், அவங்க காதலை பிரிக்கணும். 2வது, மூர்த்திக்கு காதல் வெறியை தூண்டணும், அப்பாவும் மகனும் சண்டை போட்டுக்கணும், அப்போ அப்பா மகன் பிரிஞ்சிடுவாங்க, இதில் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும்னு பிளான் போடுறான் பரமானந்தன். தன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு போகிறான் பரமானந்தன். வேலை செய்துட்டு இருக்கிற அமிர்தத்தோட தோலை பிடிக்கிறான். கண்ணே அமிர்தம்னு காதல் வசனம் பேசுகிறான். தன்னோட ஆசை நாயகியாக இருக்குமாறு வற்புறுத்துகிறான். இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிற அமிர்தம், ஐயா நான் உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன், விபசாரம் செய்ய இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியில் போகிறா. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சரசா இங்கே என்னடி நடந்துச்சுன்னு கேட்குறா. உங்கள் புருஷன்தாம்மா என்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்கிறா அமிர்தம். அப்படி பாவின்னு அமிர்தத்தை திட்டுறா சரசா. உங்கள் புருஷன் செய்த தவறுக்கு என்ன பாவின்னு திட்டீங்களேம்மான்னு வருத்தப்படுறா அமிர்தம். ஓ மேலே தாண்டி தப்பு இருந்திருக்கும், அவர் முன்னாடி தழுக்கு மினிக்கு நடந்திருப்ப ஆம்பளைக்கு என்ன பண்ணுவார், ஆசைப்பட்டிருப்பாரு. ஓ மேலே தாண்டி தப்பு, நான் நல்லா வாழணும்னா மொதல் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அமிர்தத்தை வேலையை விட்டு தூக்குறா சரசா. அமிர்தம் தன்கிட்ட பரமானந்தன் தவறாக நடந்த விஷயத்தை பற்றி மூர்த்தி கிட்ட சொல்கிறா. மூர்த்திக்கு பயங்கர கோபம் வருது. பரமானந்தனை தேடி வீட்டுக்குள்ளே போகிறான். பரமானந்தனோ மூர்த்தி அமிர்தம் காதல் விஷயத்தை வேதாசல முதலியார்கிட்ட போட்டு கொடுக்க போகிறான். ஊரே உங்கள் மருமகனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு, ஒரே குடி பணத்தை கரைச்சிட்டு இருக்கான்னு சொக்கன் வேதாசல முதலியார்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். வேதாசல முதலியார் பரமானந்தனை பார்த்த உடனே, ஒன்னால் தான் என் மானம் போகுது, மரியாதை போகுது ஊர்ஜனம் முன்னாடின்னு சொல்கிறாரு. என்னாலையா இல்லை உங்கள் மகனாலையான்னு கேட்குறான் பரமானந்தன். என்னோட மகனாலையா, அவன் ஒரு அப்பாவி, யாரும் அவன் மேலே குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு வேதாசல முதலியார்.
அப்படியா? கீழ்ச்சாதி பெண்ணை, அதுவும் உங்கள் வீட்டு வேலைக்காரியை போய் உங்கள் மகன் காதலிக்கிறான். அவன் கல்யாணமும் செய்துக்க போகிறானா? நானே என் காதால் கேட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அதோ உங்கள் மகன் மூர்த்தி வரான், அவங்கிட்டயே கேளுங்க மாமான்னு சொல்கிறான் பரமானந்தன். மூர்த்தி அமிர்தத்தோட காதல் என்னாச்சு? மணியும் பரமானந்தனும் இனி என்னெல்லாம் திட்டம் போட்டு எப்படிலாம் வேதாசலத்தை பழிவாங்க போகிறாங்கன்னு அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இதே மாதிரி தமிழ் நாடகங்கள், வெவ்வேறு மொழி கதைகள், தமிழ் சிறுகதைகளை கேட்க ஸ்டோரி அடிக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.